ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம NS200 வாங்கி ஒரு வருஷம் மேலே ஆச்சா, நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம தொடர்ந்து ரைடு போயிட்டு இருந்தோம்மா, ராமேஸ்வரம் வால்பாறைலாம் போயிட்டு வந்தோம்மா, கொஞ்சம் டைம் பார்த்திங்கன்னா ஹெட்டிக்காக இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் இடத்துக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடுப்போங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த வண்டி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு பயங்கரமான கிரேஸு, ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த பைக் எடுத்தேன். எப்போ எடுத்தேன்னா, 1 இயர் ஆச்சு, நவம்பர் 6, 2021 எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஏன் பிடிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட லுக்கு தான். லுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன தான் வண்டி பார்த்தீங்கன்னா அவுடேட்டடாக இருந்தாலும் கொஞ்சம், ஆனால் இன்ன வரைக்கும் பயங்கர ஃபேன் பேஸ் உள்ள வண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதுங்க காட்டுறது எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இந்த சவுண்டுக்காகவே எல்லாருமே இந்த வண்டி எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். என்ன ப்ரைஸுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது 1,60,000 அரௌண்ட் வந்துச்சு. நான் வாங்க டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஆப்ஷன் தான் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச கலராக இருந்துச்சு. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த மிராஜ் ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் நான் வாங்கும்போது அதை எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது அலாய் வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருந்துச்சு. நான் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாம் பெயிண்ட் பண்ணேன். ஸோ நான் எல்லாம் அடுத்து சொல்கிறேன், நான் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் ஏன் இந்த வண்டி பிடிச்ச வண்டியை எடுத்தேங்கிறதுக்கு முக்கியமான ரீசன், ட்ரீம் பைக் அதுதான். ஸோ ஓகே, நான் இப்போ அடுத்து வந்து நான் வண்டியில் என்னெல்லாம் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறலாம் நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா, முதல் வேலையாக போய் லேமினேஷன் ஒட்டிட்டேன். லேமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கு ரொம்ப முக்கியங்கிறனால ஒட்டிட்டேன். ஏன்னா ஸ்கிராச்சஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அதனால் பார்த்திங்கன்னா நான் இது ஒயிட் கலருக்காக ஒட்டிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வாங்கி மாட்டினேன். ஏன்னா நம்ம லாங் டேஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சார்ஜரோட வாங்கி மாட்டினேன் போபோடது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. செயின் லூப்லாம் பண்ணோன்னா ஃபுல்லாகவே அப்படியே டாட் டாட்டாக ஆயிரும். ஸோ அதனால் அது மாற்றினேன். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் LED-ல மாற்றினேன், நம்ம RS200 இண்டிகேட்டரு. அப்புறம் நம்ம ரீசெண்டாக இப்போ மாட்டினேன் ஃபாக் லைட்ஸுங்க, HAG-ஓட ஃபாக் லைட்ஸு. இப்போ வரைக்கும் நான் இது மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணலை. அப்புறம் லுக்குக்காக கொஞ்சம் இல்லாமல் இங்கே இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு, இங்கே ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கர் இங்கே ஒன்று வரும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் கிழிச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் போதுமான அளவுக்கே இருக்குது. சில விஷயத்தில் இப்போ டியூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கொஞ்சம் இன்சல் பிக்கப் நல்லாயிருக்கும், ஆனால் டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி அடிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக டாப் ஸ்பீட் கண்டிப்பாக 150 அசால்ட்டாக போயிடும். ஸோ டாப் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் 37 கிடச்சிருக்குது. நான் மைலேஜ் வீடியோ வேணுன்னா தனியாக கேளுங்க, நான் கண்டிப்பாக தனியாக அதை எடுத்து போடுறேன். 37 எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கிடையாது, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 40, 45 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கிடச்சது 37 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஸோ அது வீடியோ வந்து நான் தனியாக போகிறேன். நான் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீட் பொசிஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டியூக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், கால் ரொம்ப பெண்ட் பண்ணி நம்ம உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதோட இது கம்ஃபர்ட்டாக கண்டிப்பாக அந்த இதில் இருக்காது சீட் பொசிஷன். அப்புறம் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நான் மாற்றலை, இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரல, லாங் ரேஞ்சுக்கு எதுவும் பிரச்சனை வரல, ஆனால் ஹேண்ட் பார் மாற்றலை. ஃப்யூச்சர் ஏதாவது கை ஏதாவது பெயின் ஆச்சுன்னா அது மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அது பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ஸோ அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு அது கார்னரிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் ஆனால் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் நான் சொல்லுவேன். வண்டி பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. இப்போ வரைக்கும் நான் 3 ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். 3 ஃப்ரீ சர்வீஸில் ஸ்பேர்ஸ் என்ன மாற்றிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 2 பிரேக் பேட் மட்டும் தான் நான் மாற்றிக்கேன், வேறு எந்த ஸ்பேருமே நான் மாற்றினதே கிடையாது. அது ஒன்று தான் நான் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும், பஜாஜ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரீசனபிளாக தான் இருக்கும். ஒரு 1,000-1,200 கூட தான் எப்போவுமே வரும். ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு அடுத்த சர்வீஸ் லெவலாக வருதுன்னு எனக்கும் தெரியல. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க NS பல்சர் பைக்ஸ்லேயே இது செயின் நாய்ஸ்லாம் ரொம்ப வரும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம எவ்ரி 200-300 கிலோமீட்டர்ஸ் நம்ம செயின் லூப் க்ளீன்லாம் பண்ணிட்டுருந்தோன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நாய்ஸே வராது, அதான் உண்மை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கு எனக்கு வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸும் இருக்குது, ரியரில் ஏபிஎஸ் கிடையாது, இப்போ வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதில் நிப்பாட்ட முடியும், ஆனால் பேக் பிரேக் அப்படி கிடையாது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம பிரேக் அடித்தோன்னா சில டைம் லாக்லாம் ஆகும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில டைமில் கியர் கட் பண்ணுற நிலைமையெல்லாம் வரும். டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 50-50 இருக்குது இன்னும். நான் ஏன்னா அடிக்கடி கியர் கட் பண்ண மாட்டேன், தேவைப்படுறதுல தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் டயர் கண்டிஷன் இன்னும்
நல்லாவே இருக்குது. NS200 இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தெரியும். எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 70-80 போகிறதுல மட்டும் ஹேண்டில் வைப்ரேஷன் தெரியும். மற்றபடி எங்கேயுமே வைப்ரேஷன் இருந்தது கிடையாது. அது 70-80 வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் 70 கீழேயும் தெரியாது, 80 மேலேயும் தெரியாது. கரெக்டாக அந்த இதில் மட்டும் தான் எனக்கு வைப்ரேஷன் தெரியும். ஹீட் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் ரோட்டில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ரேடியேட்டர் கண்டிப்பாக ஓடும். அது அப்போ வந்து ஹீட் நல்லாவே ஃபீல் ஆகும். நீங்கள் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. மற்றபடி ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே ஃபீல் ஆகும். ஆனால் கூலிங் சிஸ்டம்லாம் நல்லாவே ஒர்க்காது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இப்போ எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை கூலிங் சிஸ்டமில். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்குது. அது என்னலாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 லான்ச் ஆச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டராக கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் மாற்றவே இல்லை. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட்டு, இப்போ வரைக்கும் எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கல அவங்க. ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. எல்இடி லைட்ஸ் தான் கொடுக்கல பஜாஜ் சைட்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே ஓகே, நம்ம ஹைவேஸ்லாம் போகிறோம்னா நம்ம வேறு லைட் மாட்டிதான் ஆகணும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா வாக் லைட்டும் மாட்டியிருக்கோம். அப்புறம் இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜனில் தான் வரும், நம்ம பார்த்திங்கன்னா அதுவும் மாற்றிட்டோம். அப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஃபீல் ஆகும். ஏன்னா எந்த கியரில் போகிறனே நமக்கு தெரியாது ஒரு சில இடத்துல மட்டும். மற்றபடி ஹைவேஸில் போகும்போதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த ஆஃப் ரோடில் ஓட்டும் போது அப்போலாம் மட்டும் கியர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ் இப்போ வரைக்கும் கொடுக்கல. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம குறையாக சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம் பஜாஜ் சைட்லேருந்து. சீட்டு பேக்கு சீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. நம்ம ரைடர் சீட் நல்லாயிருக்கும், பில்லியன் ரைடர் சீட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் தூரம் போகும்போதே பெயின் ஆகும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு, வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சிங்கிளாக போகும்போது தெரியாது. டபுள்ஸ் எல்லாம் வெயிட்டானால் வெயிட்டான யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டும். நம்ம அப்போலாம் ரொம்ப பொறுமையாக ஏற்ற வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வேறு அப்புறம் டயர் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சின்ன சைஸ் டயர் தான். அந்த வண்டிக்கு இருக்கிற பவருக்கு கொஞ்சம் பெரிய ரேடியல் டயர் கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்க சின்ன டயர் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நான் டிஸ்அட்வான்டேஜாக சொல்லுவேன். மற்றபடி வண்டி வந்து சூப்பர் வண்டி. நான் பிடிச்சிடுறதுனால எனக்கு இதெல்லாம் பெரிய இதெல்லாம் எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேர்த் ஃபார் மணி. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டாலும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.6, இப்போ 1.1 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் கொடுக்குற காசுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் ஹைவே லாங் ரைட்ஸ் எடுக்கிறக்கோ சரி, நீங்கள் சிட்டியில் ஓட்டுறக்கோ சூப்பரான வண்டி. ஸோ என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். இவ்வளோதாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வண்டி எடுக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஏதாவது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தேனா மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதுவும் கேளுங்கள் கமெண்ட்ஸில், நான் கண்டிப்பாக அதை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.